ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்ற பிறகு யார் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு புதிய கருத்து கணிப்பு ஒன்று வெளிவந்திருக்கு. அது மட்டுமல்லாது, தற்போது ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு முக்கியமான கட்சியின் தலைவருக்கு ஃபோன் பண்ணி தற்போது பேசியும் இருக்காங்களாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வழக்கமாக தேர்தல் சமயங்களில் கருத்து கணிப்புகள் வெளியாவது இயல்புதான். அவைகளில் சில அப்படியே நடந்தும் இருக்குது, பல பொய்த்தும் போயிருக்கு. எனினும் இந்த முறை கருத்து கணிப்பு மக்கள் அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளலை அப்படின்னே சொல்லலாம். அது மீது அதிகமான கவனத்தை செலுத்தினாங்க. அந்த வகையில் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 170 முதல் 180 சீட்டுகளை நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு கூறப்பட்டுச்சு. இதுவரை நடத்திய பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் இதே தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே போல் அதிமுக கூட்டணி 70 முதல் 80 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால் அதிமுக தரப்பில் அப்போதே ரொம்பவே அப்செட்டில் இருந்தால் தகவல் வெளிய ஆரம்பிச்சுது. இந்த நிலைமையில் தேர்தல் முடிந்த நிலையில் இன்னொரு உறுதிப்படப்படாத தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. அதன்படி ஐபெக் மற்றொரு ரிப்போர்ட்டை ஸ்டாலின் அவர்களிடம் தந்தாங்களாம். ஏற்கனவே 180 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு ஐபெக் டீம் தான் இதற்கு முன்னதாக கணித்து சொல்லியிருந்தாங்க. இதைத்தான் பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து வெளிப்படுத்தி இருந்துச்சு. ஆனால் தேர்தலுக்கு முடிவு ஐபெக் நிறுவனத்தின் கணிப்பில் ஏற்கனவே இருந்ததை விட கூடுதல் தொகுதிகளை திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தற்போது கூறியிருக்காங்களாம். அதாவது பல மூத்த அதிமுக அமைச்சர்களே வெற்றி பெறுவது கஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிமுக மிக குறைந்த அளவு தொகுதிகளிலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதாங்களாம். இந்த ரிப்போர்ட்டை தான் ஸ்டாலினிடம் தற்போது ஐபேக் கொடுத்திருப்பா சொல்லப்படுகிறது. இதை பார்த்த பிறகு திமுக தலைமை தற்போது ரொம்பவே குஷியில் இருக்காங்களாம். அதனால அதிமுக கூடாரத்துக்கு இது தற்போது பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் இன்னொரு தகவலும் தற்போது வெளிவந்திருக்கு. அதாவது திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பல அதிகாரிகள் தற்போது பார்த்தீங்கன்னா திமுகவின் தரப்புக்கு ஃபோன் செய்து தற்போது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்களாம். முக்கியமான ஐபிஎஸ் அதிகாரிகள் ஸ்டாலினிடம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிதான் தகவல் வெளிவந்திருக்கு. அடுத்தடுத்து அதிகாரிகள் யார் நியமனம் என்று ஒரு வாரத்துக்கு முன்பே ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.